கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 14. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கியிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகுகிறது. 2 கொரிந்தியர் 4:17. சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதால் வருகின்ற அவமானம், நிந்தை, கேலி, வசை இவைகளை தாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? உலகம் பாராட்டும், உலகத்தால் மகிழ்ந்து போற்றுகிற காரியங்களும் விரும்புகிறோமா? மாறாக ஜீவனை காட்டிலும் சத்தியத்தினால் வரும் தேவ தயவை அதிகமாக நேசிக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருப்போமே ஆனால் அவருடைய நாமத்தை போற்றி அவருடைய துதியை சொல்லி அவர் தரும் புதிய பாட்டை பாடி செல்பவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட புதிய பாட்டை, அதாவது தேவ தயவை சொல்லி பாடுவதும் சத்தியத்திற்காக பாடுபடுவதும் மிகுந்த பிரயாசமும் பலமும் தரக்கூடிய தேவ வழியாகும் என்பதே. ஆமேன்.